என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் தயாரிப்புகளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணும்போது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. செங்கோட்டையாகட்டும், மாநிலங்களின் தலைநகரங்களாகட்டும், நமக்கு அருகே இருக்கும் இடங்களாகட்டும், சுதந்திர திருநாளின் போது மூவண்ண கொடி காற்றில் படபடப்பதை பார்க்கும் போது நமது இதயங்களில் உற்சாகம் கொப்பளிக்கிறது. இந்த உற்சாகமானது 140 கோடிக்கும் மேற்பட்ட நாட்டு மக்களோடு இணைந்து இந்த மகத்தான தேசத்தின் அங்கமாக திகழும் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி நாம் நமது குடும்பங்களோடு பல வகையான பண்டிகைகளை கொண்டாடுகிறோமோ அதை போலவே நமது சுதந்திர திருநாளையும் குடியரசு திருநாளையும் கூட நாட்டு மக்களான நமது குடும்பத்தாரோடு நாம் கொண்டாடுகிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று நாட்டிலும் அயல் நாடுகளிலும் இருக்கும் பாரதியர்கள் அனைவரும் கொடியேற்று வைபவங்களில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். தேசபக்தி கீதங்களை பாடுகிறார்கள். இனிப்புகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். குழந்தைகள் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். நமது மகத்தான தேசம் மற்றும் பாரதியர்களாக நாம் இருப்பதில் இருக்கும் கௌரவம் ஆகியவை குறித்து நமது சிறுவர் சிறுமியர் உரையாற்றுவதை காணும்போது அவர்களுடைய சொற்களிலே மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களின் உணர்வுகள் எதிரொலிப்பதை நம்மால் கேட்க முடிகிறது. சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளையும் வரவிருக்கும் ஆண்டுகளில் நமது நாட்டிற்கு அதன் முழுமையான கௌரவம் மீண்டும் கிடைப்பதை காணவிருக்கும் வருங்கால தலைமுறையினரின் எதிர்பார்ப்புகளையும் இணைக்கும் அந்த பாரம்பரியத்தின் ஒரு இளை நாம் என்ற அனுபவம் நமக்கு உண்டாகிறது. வரலாற்றின் இந்த தொடரின் ஒரு மிகச்சின்ன பகுதி நாம் என்ற ஞானம் நமக்குள்ளே பணிவை பெருகச் செய்கிறது. நமது தேசம் அந்நிய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த நாட்களை இந்த ஞானம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாட்டுப்பற்றாலும் வீரத்தாலும் உந்தப்பட்ட நாற்றுப்பட்டாளர்கள் பல சிரமங்களை மேற்கொண்டு மாபெரும் தியாகத்தை புரிந்தார்கள். நாம் அவர்களை பற்றிய தூய்மையான நினைவுகளை போற்றுகிறோம். அவர்களுடைய இடையறாத முயற்சிகள் காரணமாகவே பாரதத்தின் ஆன்மா பல நூற்றாண்டுகளின் உறக்கத்திலிருந்து விழித்தது. உள்ளூரும் ஊற்றின் வடிவிலே என்றும் விளங்கிய நமது பல்வேறு பாரம்பரியங்கள் மற்றும் மதிப்பீடுகளை தலைமுறை தலைமுறையாக நமது மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் புதிய வகையில் வெளிப்படுத்தினார்கள். திசை காட்டும் தாரகையைப் போல தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தின் பல்வேறு பாரம்பரியங்களையும் அவற்றின் பல வகை வெளிப்பாடுகளையும் ஒருங்கிணைத்தார். இதோடு கூடவே சர்தார் பட்டேல், நேதாஜி சுபாஷ் போஸ், பாபா சாஹேப் அம்பேத்கர், பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் போன்ற பல்வேறு மகத்தான மக்கள் நாயகர்களும் கூட ஆக்கப்பூர்வமாக பங்களித்தார்கள். இது ஒரு தேசம் தழுவிய போராட்டம். இதிலே அனைத்து சமூகங்களும் பங்கெடுத்தன. பழங்குடிகளில் தில்கா மாஞ்சி, பிர்சா முண்டா, லக்ஷ்மண் நாயக், ஃபூலோ சானோ போன்ற இன்னும் பலரின் உயிர் தியாகம் இன்று பெருமளவில் போற்றப்பட்டு வருகிறது. நாம் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளை பழங்குடியினத்தவர் கௌரவ தினமாக கொண்டாட தொடங்கி இருக்கிறோம். அடுத்த ஆண்டு அவருடைய 150வது பிறந்த நாள் உற்சவமானது தேசிய மீள்விழிப்பில் அவருடைய பங்களிப்பை மேலும் அதிகமாக கௌரவிக்கும் சந்தர்ப்பமாக அமையும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியை தேசம் துண்டாடப்பட்ட பயங்கரமான தினமாக நமது தேசம் கடைபிடிக்கிறது. இந்த பிரிவினையின் படு பயங்கரத்தை நாம் நினைவு கொள்ளும் தினமாகும் இது. நமது மாபெரும் தேசம் துண்டாடப்பட்ட போது லட்சக்கணக்கானோர் வலுக்கட்டாயமாக இடம்பெயர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். லட்சக்கணக்கானோரின் உயிர்கள் பறிபோயின. சுதந்திர திருநாளை கொண்டாடும் ஒரு நாள் முன்பாக இதுவரை காணாத மனித சமூகம் சந்தித்த பேரிடரை நினைவு கொள்ளும் அதே வேளையிலே அப்போது சின்ன பின்னமான குடும்பங்களுக்கு உறுதுணையாக நாம் இருப்போம். நாம் நமது அரசியல் சட்டத்தின் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறோம். அண்மையில் சுதந்திரம் அடைந்த நமது தேசத்தின் பயணத்திலே தீவிரமான தடங்கல்கள் ஏற்பட்டன. நீதி, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என்ற அரசியல் சட்ட ஆதர்சங்களில் நாம் நிலை பெற்ற அதே வேளையிலே பாரதம் உலக அரங்கிலே தனது கௌரவமான இடத்தை மீண்டும் பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் சளைக்காமல் முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு நமது தேசத்தில் பொது தேர்தல்கள் நடந்தன. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 97 கோடி. இதுவே கூட ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த நிலை. வரலாற்றின் மிகப்பெரிய சவாலுக்கு சாட்சியாக மனித சமுதாயம் விளங்கியது. இதை போன்றதொரு விசாலமான ஏற்பாட்டினை சீராகவும் பிசிறில்லாமலும் நிர்வாகம் செய்த பாரத தேர்தல் ஆணையத்திற்கு நமது பாராட்டுக்களை நாம் தெரிவிக்க வேண்டும். கொடும் கோடை வெப்பத்தில் பணியாற்றி வாக்காளர்களுக்கு உதவி புரிந்த அனைத்து பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நான் என் நன்றியை தெரிவிக்கிறேன். இத்தனை பெரிய எண்ணிக்கையில் மக்கள் தங்கள் வாக்குரிமையை செயல்படுத்துவது என்பது உள்ளபடியே மக்களாட்சி என்ற கருத்தோடு
கூட்டத்திற்கு மிக பலமான ஆதரவாகும். பாரதம் வாயிலாக இந்த வெற்றிகரமான தேர்தல் நடத்தப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த உலகின் ஜனநாயக சக்திகளுக்கு பலத்தை அளிக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, 2021 ஆண்டு முதல் 2024 இடைப்பட்ட காலத்தில் 8% வருடாந்திர வளர்ச்சி வீதத்தை அடைந்திருப்பதன் மூலம் மிக வேகமாக முன்னேற்றம் காணும் பொருளாதாரங்களில் பாரதம் இடம் பிடித்திருக்கிறது. இதன் மூலம் நாட்டு மக்களின் கைகளிலே அதிக பணப்புழக்கம் ஏற்பட்டிருப்பதோடு வறுமை கோட்டிற்கு கீழே இருப்போரின் எண்ணிக்கையும் பெருமளவில் குறைந்திருக்கிறது. யாரெல்லாம் இப்போதும் வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவுவதோடு கூடவே அவர்களை ஏழ்மையிலிருந்து மீட்டு கொண்டு வரவும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எடுத்துக்காட்டாக கோவிட்19 தொடக்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பிரதம மந்திரி ஏழைகள் நலன் உணவு திட்டத்தின்படி கிட்டத்தட்ட 80 கோடி மக்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் உள்ளபடியே ஏழ்மையிலிருந்து வெளிவந்து விட்டார்களோ அவர்கள் ஏழ்மை கொடுமைக்குள் மீண்டும் விழுந்துவிடக்கூடாது என்பதையும் இந்த திட்டம் உறுதி செய்கிறது. பாரதம் உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக ஆகியிருப்பது நம் அனைவருக்கும் பெருமிதம் தரும் விஷயமாகும். விரைவிலேயே உலகின் 3rd பொருளாதாரங்களில் ஒன்றாகும் நிலைக்கு நம்மை நாம் தயார் செய்து கொண்டு வருகிறோம். இந்த வெற்றியானது நமது விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் தடையறாத முயற்சிகள், கொள்கைகள், திட்டங்கள், கொள்கைகளை வடிவமைப்பவர்கள், தொழில் முனைவோரின் தொலைநோக்கு பார்வை மற்றும் தேசத்தின் தொலைநோக்கு தலைமையின் பலத்தால் தான் சாத்தியப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் உணவு படைக்கும் விவசாயிகள் எதிர்பார்ப்புகளை விட சிறப்பாக விளைபொருட்களை விளைவித்திருக்கிறார்கள். இப்படி செய்ததன் வாயிலாக அவர்கள் விவசாய துறையிலே பாரதத்தை சுயசார்பு உடையவர்களாக ஆக்கியதோடு நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவு படைக்கும் விலைமதிப்பில்லாத பங்களிப்பையும் நல்கியிருக்கிறார்கள். தற்போதைய ஆண்டுகளிலேயே கட்டமைப்புக்கு கணிசமான ஊக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்கு சிந்திக்கப்பட்ட திட்டங்கள், செம்மையான அமலாக்கம் ஆகியவை சாலைகள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே, துறைமுகங்கள் ஆகியவற்றின் வலைப்பின்னலை ஏற்படுத்த உதவிகரமாக இருந்திருக்கின்றன. வருங்கால தொழில்நுட்பத்தின் அற்புதமான திறனை மனதில் கொண்டு குறைக்கடத்தி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற பல துறைகளுக்கு ஊக்கம் அளிப்பதில் அரசு அழுத்தம் அளிக்கிறது. இதோடு கூடவே ஸ்டார்ட் அப்களுக்கு ஒரு ஆதர்சமான சூழல் அமைப்பை உருவாக்கியிருப்பதன் மூலம் அவர்களின் வளர்ச்சியின் வேகம் அதிகரிக்கும். இதனால் முதலீட்டாளர்களுக்கு பாரதத்தின் பால் ஈர்ப்பு மேலும் அதிகரித்திருக்கிறது. அதிகரித்து வரும் ஒளிவு மறைவற்ற தன்மையோடு கூடவே வங்கித்துறையிலும் நிதித்துறையிலும் சிறப்பான செயல்பாடுகளில் அதிகரிப்பு காணப்படுகிறது. இந்த அனைத்து மாற்றங்களும் அடுத்த கட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான மேடையை தயார் செய்திருக்கின்றன. அதிலிருந்து பாரதம் வளர்ச்சியடைந்த தேசங்கள் பட்டியலில் இடம்பெறும். விரைவு கதியில் நடக்கும் இந்த சரிசமமான வளர்ச்சியின் பலத்தில் உலக அரங்கில் பாரதத்தின் நிலை உயர்ந்திருக்கிறது. G20 உச்சி மாநாட்டின் தலைமை பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றிய பிறகு பாரதம் உலக தெற்கு நாடுகளின் குரலை வெளிப்படுத்தும் தேசம் என்ற வகையிலே தனது பங்களிப்பை பலப்படுத்தி இருக்குது. உலக அமைதியையும் நல்வளத்தையும் விரிவாக்கம் செய்ய பாரதம் தனது தாக்கம் ஏற்படுத்தும் நிலையை பயன்படுத்த விரும்புகிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நாம் அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பியான டாக்டர் B.R. அம்பேத்கரின் சொற்களையும் கூட என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நமது அரசியல் மக்களாட்சியை சமூக மக்களாட்சியாக ஆக்க வேண்டும். சமூக மக்களாட்சி ஆதாரமாக இல்லாதவரை அரசியல் மக்களாட்சியால் நிலைத்திருக்க முடியாது என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் தெளிவாக கூறியிருக்கிறார். அரசியல் மக்களாட்சியின் நிரந்தரமான முன்னேற்றத்தின் துணையோடு சமூக மக்களாட்சியை பலப்படுத்தும் திசையில் புரியப்படும் முன்னேற்றம் நிறைவானதாக இருக்கும். அனைவரையும் உள்ளடக்கிய உணர்வு நமது சமூக வாழ்க்கையின் அனைத்து கோணங்களிலும் தெளிவாகிறது. நமது பன்முகத்தன்மை மற்றும் வேற்றுமைகளோடு கூடவே ஒரே தேசம் என்ற முறையிலே நாம் ஒன்றுபட்டு ஒன்றாக முன்னேற வேண்டும். அனைவருக்குமான ஆதாரங்கள் என்ற முறையிலேயே உறுதியான செயல்பாட்டை பலப்படுத்த வேண்டும். பாரதத்தை போன்ற விசாலமான தேசத்தில் சமூக படிநிலைகள் என கூறப்படுவதன் அடிப்படையில் கலகங்களை ஏற்படுத்தும் போக்குகளை நாம் மறுக்க வேண்டும் என்பதை நான் உறுதிபட நம்புகிறேன். சமூக நீதி என்பது அரசின் மிக உயர்வான முதன்மையாகும். பட்டியல் இனத்தவர், பட்டியல் பழங்குடியினத்தவர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் சமூகத்தின் பிற மக்களின் நலனுக்காக இதுவரை இல்லாத பல முன்னெடுப்புகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக பிரதம மந்திரி சமூக மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பினை ஆதாரமாக கொண்ட மக்கள் நலன், அதாவது PM சூரஜின் நோக்கம் விளிம்பு நிலைகளில் வாழ்வோருக்கு நேரடி நிதியுதவி செய்வதாகும். பிரதம மந்திரி பழங்குடிகள் ஆதிவாசிகள் நியாய பேரியக்கம், அதாவது PM ஜன்மன் திட்டமானது ஒரு மக்கள் இயக்கமாக உருமாறிவிட்டது. இதன்படி பலவீனமான பழங்குடி சமூகங்கள், அதாவது PVTG-யின் சமூக பொருளாதார நிலைகளில் சிறப்பான மேம்பாட்டிற்காக தீர்மானமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் ஈகோசிஸ்டம், இயந்திரங்கள் வாயிலாக கழிவு பொருள் அகற்றும் சூழல் அமைப்புக்கான தேசிய செயல்பாடு, அதாவது நமஸ்தே திட்டத்தின்படி எந்த ஒரு சுகாதார பணியாளரும் கழிவு நீர் கால்வாய்கள், தொட்டிகளை சுத்தம்
செய்யும் ஆபத்தான பணியை கைகளை கொண்டு செய்யக்கூடாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாயம் என்ற சொல்லின் மிக விசாலமான பொருளில் பல சமூக கோணங்கள் அடங்கியிருக்கின்றன. இவற்றில் இரண்டு கோணங்கள் மீது குறிப்பாக அழுத்தம் அளிக்க நான் விளைகிறேன். அந்த கோணங்கள் பெண்கள் ஆடவருக்கு இடையே நியாயமான சமத்துவம் மற்றும் சூழல் நியாயம். நமது சமூகத்தில் பெண்களுக்கு சமத்துவம் மட்டுமல்லாது சமநிலையையும் தாண்டி ஒரு படி அளிக்கப்படுகிறது. அதே வேளையில் அவர்கள் பாரம்பரியமான தவறான எண்ணங்கள் காரணமாக சிரமங்களை சகிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பெண்கள் நலன் மற்றும் பெண்களின் அதிகார பங்களிப்புக்கும் சமமான மகத்துவத்தை அரசு அளிக்கிறது என்பதை அறிந்து எனக்கு ஊகை உண்டாகிறது. கடந்த 10 ஆண்டிலே இந்த நோக்கத்தின் பொருட்டு வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கீடுகள் 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உடல் உழைப்பிலே பெண்களுடைய பங்களிப்பு அதிகரித்திருக்கிறது. ஜனன காலத்திலே பெண்களின் விகிதாச்சாரத்திலே குறிப்பிடத்தக்க மேம்பாடு காணப்பட்டிருப்பது உற்சாகம் அளிப்பதாக இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். பெண்களை மையப்படுத்தி அரசாங்கம் வாயிலாக பல விசேஷமான திட்டங்களும் அமல் செய்யப்படுகின்றன. பெண் சக்தியை போற்றும் சட்டங்களின் நோக்கமே பெண்களுக்கு உண்மையான அதிகார பங்களிப்பை உறுதி செய்வதுதான். சூழல் மாற்றம் என்பது இப்போது யதார்த்தமான நிலையை எட்டிவிட்டது. இதற்கேற்ப தங்களுடைய பொருளாதார குறிக்கோள்களை மாற்றிக்கொள்வது என்பது வளரும் நாடுகளுக்கு அதிக சவாலான விஷயம். இருந்தாலும் கூட நாம் நம்பிக்கையோடு அந்த திசையில் முன்னேற்றம் கண்டு வருகிறோம். உலக வெப்பமயமாதலின் மிக தீவிரமான தாக்கங்களிலிருந்து பூமியை காப்பாற்ற மனித சமுதாயம் வாயிலாக செய்யப்படும் போராட்டத்தின் முன்னணி பங்களிப்பை பாரதம் நிறைவேற்றி வருவது பெருமிதமான விஷயம். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன மாற்றங்களானாலும் தாக்கம் ஏற்படுத்தும் மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். சூழல் மாற்றம் என்ற சவாலை எதிர்கொள்ள அவரவர் தங்களுடைய பங்களிப்பை அளியுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நியாயம் என்று பேசும்போது இந்த ஆண்டு ஜூலை மாதம் பாரதிய நியாய சம்ஹிதை என்ற இந்திய நீதி குறியீட்டை அமல் செய்ததன் வாயிலாக காலனி ஆட்சியின் மேலும் ஒரு எச்சத்தை அகற்றியிருக்கிறோம். புதிய குறியீட்டின் நோக்கம் தண்டனையை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கப்படுவதை உறுதி செய்வதுதான். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் அளிக்கும் சிரத்தாஞ்சலியாக நான் இந்த மாற்றத்தை காண்கிறேன். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இன்றைய இளைஞர்கள் நமது சுதந்திரத்தின் 100 ஆண்டு வரையிலான அமுத காலம், அதாவது இன்றிலிருந்து சுமார் 1/4 நூற்றாண்டு காலகட்டத்திற்கு வடிவம் அளிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களின் ஆற்றலும் உற்சாகமும் அளிக்கும் பலம்தான் நமது தேசத்தை புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்லும். இளைஞர்களின் மனங்களையும் புத்தியையும் மேம்பாடு அடைய செய்யவும் பாரம்பரியம் மற்றும் சமகால அறிவின் மிக உயர்வான கோணங்களையும் உள்ளீர்க்கும் வகையிலான புதிய மனோநிலையை உண்டாக்குவதும் தான் நமது முதன்மையான கடமையாகும். இந்த நோக்கோடு 2020ஆம் ஆண்டிலே அமல் செய்யப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையின் பலன்கள் இப்போது வெளிப்பட்டு வருகின்றன. இளைஞர்களின் திறமைகளை நிறைவான வகையிலே பயன்படுத்த திறன்கள், வேலைவாய்ப்பு மற்றும் பிற வாய்ப்புகளை சுலபமாக கிடைக்கச் செய்ய அரசாங்கம் முன்னெடுப்பை செய்திருக்கிறது. வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களுக்கான பிரதம மந்திரியின் 5 திட்டங்களின் வாயிலாக 5 ஆண்டுகளில் 4 கோடியே 10 லட்சம் இளைஞர்கள் முன்னணி நிறுவனங்களில் உள்ளக பயிற்சியை மேற்கொள்வார்கள். இந்த அனைத்து நடவடிக்கைகளும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நிர்மாணிப்பதில் ஆதாரமான பங்களிப்பை அளிக்கும். பாரதத்தில் நாம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அறிவு தேடல் என்பதோடு கூடவே மனித தன்மை நிறைந்த வளர்ச்சியின் கருவிகளாகவும் காண்கிறோம். எடுத்துக்காட்டாக டிஜிட்டல் பயன்பாடுகள் துறையில் நமது சாதனைகளின் பயன்கள் பிற நாடுகளுக்கு ஒரு முன்வடிவாக ஆகி வருகிறது. தற்போது விண்வெளி ஆராய்ச்சி துறையில் பாரதம் இதுவரை காணாத முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ககன்யான் மிஷனின் நற்தொடக்கத்தை உங்களோடு கூட நானும் மிக்க ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இந்த மிஷனுக்கு உட்பட்டு மனிதர்களை விண்வெளிக்கு ஏற்றிச் செல்லும் பாரதத்தின் முதல் விண்கலத்தில் பாரத நாட்டு விண்வெளி குழு விண்ணில் பயணிக்கும். விளையாட்டு உலகிலும் கூட நமது தேசம் கடந்த 10 ஆண்டுகளில் அதிக முன்னேற்றத்தை எட்டியிருக்கிறது. விளையாட்டுகளின் அடிப்படை அமைப்பின் வளர்ச்சிக்காக அரசாங்கம் முழுமையான அளவில் முதன்மை அளித்திருக்கிறது. இதன் நல்விளைவுகளும் வெளியாகி வருகின்றன. தற்போது நிறைவடைந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பாரத நாட்டு அணி தனது மிகச்சிறப்பான முயற்சியை மேற்கொண்டது. விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளின் அர்ப்பணிப்பு,
முயற்சி ஆகியவற்றை பாராட்டுகிறேன். அவர்கள் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்போராக இருந்திருக்கிறார்கள். கிரிக்கெட் போட்டிகளில் பாரதம் T20 உலக கோப்பையை வென்று அதிக கிரிக்கெட் விரும்பிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சதுரங்க போட்டிகளில் கூர்மையான திறன் படைத்த விளையாட்டு வீரர்கள் தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். சதுரங்கத்தில் பாரத யுகத்தின் தொடக்கம் என்று இது கருதப்படுகிறது. பேட்மிண்டன், டென்னிஸ் மற்றும் பிற விளையாட்டுகளில் நமது இளைய விளையாட்டு வீரர்கள் உலக மேடையிலே தங்களுடைய அடையாளத்தை உருவாக்கி வருகிறார்கள். அவர்களின் சாதனைகள் அடுத்த தலைமுறையினருக்கு கருத்தூக்கம் அளிப்பவையாக இருக்கின்றன. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நாடு முழுவதும் சுதந்திர திருநாளை கொண்டாடுவதில் முனைப்பாக இருக்கிறது. இந்த உல்லாசமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். முப்படைகளை சேர்ந்த வீரர்களுக்கு குறிப்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இவர்கள்தான் தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து நமது சுதந்திரத்தை காத்தளிப்பவர்கள். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளை சார்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இவர்கள்தான் நாடெங்கிலும் விழிப்போடு பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள். நீதிமன்றங்கள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்களோடு கூடவே நான் அயல் நாடுகளில் நமது தூதரகங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அயல் நாடு வாழ் நமது பாரத நாட்டவர் அனைவரும் என் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நமது குடும்ப உறுப்பினர்கள். நீங்கள் உங்களுடைய சாதனைகளால் எங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் அயல் நாடுகளில் பாரதத்தின் கலாச்சாரம் மற்றும் மரபுக்கு மிக்க பெருமைமிகு பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள். நான் மீண்டும் ஒரு முறை என் தரப்பிலிருந்து சுதந்திர திருநாளுக்கான இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.